கிட்ட தெரியாதவங்க தமிழன் இல்லனா இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டுல ஒரு இளைஞன் கூட தமிழன் கிடையாது தெரியுமா வந்துட்டாங்க என்ன மச்சான் பொங்கல் அன்னைக்கு வேட்டியை கட்டாம டவுசரை போட்டு திரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க மாப்ள வேட்டி கூட உனக்கு ஒழுங்கா கட்ட தெரியல நீ எல்லாம் ஒரு தமிழனா அப்படின்னு என் உணர்வு கூட விளையாடிட்டாங்க இனி இந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன் மச்சான் வேட்டியை கட்டி விடுவீங்களா வீட்டுக்கு போக மாட்டேன்னு சின்ன பிள்ளையாடம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீயும் புரியாம பேசாத மாப்ள ஒரு நாள் இப்படிதான் ஆசையா வேட்டி கட்டுறேன்னு கட்டிட்டேன் பெல்ட் போட மறந்துட்டேன் அந்த வேட்டியோட தமிழண்டா என்ன அலும்னு குதிச்சேன்ல வேட்டி கலண்டுருச்சு ஊர் அத்த பிள்ளைய மாமா பிள்ளைய சிரிச்சு புரிச்சுக்க கேவலமா போச்சு அன்னையில இருந்து நான் வேட்டியே கட்டுறது இல்லை மச்சான் வேட்டி கட்டலாம் ஒரு மேட்டரா நீங்க வரங்க மாப்பிள்ளைய பெல்ட்டே போடாம எப்படி கிச்சன் வேட்டி கட்டிருக்கேன்னு நீங்க வாங்க எப்படி வேட்டி கட்டுறது சிம்பிளா சொல்லித்தரேன் வேட்டியை கட்டிட்டு போய் உங்க மாமையம் பிள்ளைய முன்னாடி நின்று பாருங்க சிரிச்ச பிள்ளைகளாம் எப்படி கொஞ்சி கொஞ்சி பேசுறாங்கன்னு கட்டிடுவோம் மாப்பிள்ளை வாங்க மச்சான் மச்சான் கையை தூக்குங்க ஆந்திரிச்சா இரண்டு சமமா பிடிங்க பாப்போம் இப்படியா பிடிங்க பின்னாடி சுருங்குது மச்சான் சரி சரி ரைட் 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 சரி சமமா வச்சிட்டீங்களா இப்ப ஃபர்ஸ்ட் வேட்டியில கவனிக்க வேண்டியது இந்த கரை அப்படிங்கிறது இப்ப இது பார்க்க லேசா இருக்கு இது பார்க்க நல்லா டார்க்கா இருக்கா லேசா இருக்கிற உள்பக்கம் இருக்கணும் டார்க்கா இருக்கு வெளிப்புறம் இருக்கணும் கரெக்டாவா ரைட்டா சமமா வச்சிட்டீங்களா அதான் இப்படி புடிச்சுக்கணும் புடிச்சுட்டீங்களா இடுப்பு பக்கத்துல ஒரு கட்டணியே வைப்போம் இங்க முட்டி கையை வச்சு இடுப்பு பக்கத்துல ஒரு கட்டு கட்டடிச்சு இதை வாய் கொண்டு வந்துடணும் அதான் வாயில வச்சிடணும் வாயில வச்சுட்டு அதையும் இதையும் சமமா கொண்டு வரணும் கொண்டு வாங்க பாப்போம் முன்னாடி கொண்டு வாங்க முன்னாடி கொண்டு வாங்க முடிஞ்சு நறுக்கு நச்சுன்னு வாட்டுக்கு நிற்கும் மாட்டு பொங்கல் வரையும் வச்சுக்கலாம் நீங்கள் வாட்டுக்கு அவ்வளோதான் மச்சான் சூப்பராக இருக்கா அப்படி தூக்கி கட்டுங்க பாப்போம் அப்படி தூக்கி அப்படி கட்டுங்க அப்படி கட்டணும்னு அவ்வளோதான் மச்சேன் ஆனால் இது கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கு நானும் கொஞ்சம் சிரமப்பட்டேன் ஈஸி வேற மெத்தட் இருக்கா இருக்கு இருக்கு ஈஸி மெத்தட் ரெண்டு மெத்தட் இருக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ பாருங்க சரி ரைட்டா ரெண்டாவது மெத்தட் இருக்கு இல்லை ஈஸியான மெத்தட் இதை விட ஈஸியாக வேட்டி கட்ட சொல்லியே தர முடியாது இப்போ பாயிட்டீங்க மாப்பிள்ள இதை ஒரு அச்சானா பிடிச்சிக்க வேண்டியதான் ஆ ரைட்டு இங்கே ஒரு கோடு ரைட்டு இங்கே ஒரு கோடு போட்டு இப்படி எடுத்துடணும் எடுத்து மாப்பிள்ள இங்கே ஒரு கோடு போட்டு பார்த்து இங்கே வந்து இப்படி ஒரு புடி பிடிச்சிக்கிறணும் இப்போ இப்படி வச்சுக்கிறணும் வச்சு இப்படி ஒரு அமைப்பு இப்படி ஒரு அமைப்பு அவ்வளோதான் முடிஞ்சு இவ்வளோதான் வேட்டி கட்டுறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஈஸியான மெத்தடு ஒரு வேஸ்ட் நம்மளே கட்டியிருக்கோம் கோவப்பட்டு பேசி நான் அப்பயே சொன்னேன் மச்சான் கொஞ்சம் நம்ப வேணானே பிடிச்சிட்டு கரெக்டாக அப்படி ஒரு இழுவை பிடிச்சி இப்படி ஒரு இழுவை போட்ட வேண்டியது இப்படி ஒரு சுத்து இப்படி ஒரு சுத்து இவ்வளோ தாங்க இதுக்கு போய் நீ தமிழரே இல்லை வேட்டி கட்டவே உனக்கு தெரியல நம்ம கூட சண்டைக்கு வர்றாங்க சுத்தி போட்டோம்னா அருமையா இருக்கும் அப்பல பார்டர் நீ கழட்டி விட்டுலையா யாருக்கு நல்லா கட்டியிருக்கான்னு பார்ப்போம் பார்ப்போம்யா கோட்டியா என்ன கட்சி வெட்டி மாட்டுக்கு என்ன என்ன சாதாதானே சாதா சாதா நினைக்க மாதிரிலாம் இல்லை கரெக்டாக வருதா யாருங்க மாசா கட்டியிருக்கா இருயா கரெக்டாக போடுமாப்ல என்னத்த நீயோ வேட்டியே கட்டத்தரல நீ எல்லாம் ஒரு நாள் பார்த்தேன் மாப்பிள எப்படி வேட்டி கட்டுறேன்னு சொல்லி தந்துட்டு இருந்தாங்க போய் கற்றுட்டு வந்தேன் பார்த்தா காலை வாரிட்டாங்க காலை வாரிட்டாங்களா இங்கே அவ்வளோதான் நறுக்குன்றிருக்கா பார்த்துக்கோங்க ஆ இப்போ பொங்கல் வாழ்த்து சொல்லுவோம் சொல்லிடுவான் அதுக்கு முன்னாடி முதல் இளைஞர்கள்லாம் நறுக்கு நச்சுன்னு இப்படி வேட்டியை கட்டிட்டு பொங்கலை கொண்டாடணும் என்ன கரெக்ட் காண்டு கிண்ட போட்டுக்கிட்டு நை நைங்க கூடாது ரைட்டு ஒரு வருஷம் தான் ஒரு நாள் தான் வேட்டி கட்டுறோம் பொங்கல் அன்னைக்கு நறுக்கும் கட்டிடுங்க பூரா வேட்டி வாங்கிக்கங்க தொழிலாளர்கள் நெசவாளர்கள்லாம் சந்தோஷப்படுவாங்க ரைட்டு தானே ரைட் இப்போ என்ன இல்லை மச்சான் கூப்பிட்றா மாப்பிள்ள லைட்டை குழப்பமா இருக்கு எப்படினாலும் போட்டு சரி ரைட்யா அந்த ஸ்டைல பண்ணிடுவோம் தமிழண்டா என்னாலும் ஆ போட்டுருவோம் ஹாப்பி பொங்கல்னு சொல்லிடுவோம் அது இப்படி பண்ணிட்டே சொல்லுவோம் சரி ரைட்டு ரைட்டா ரெடியா ரெடி கொஞ்சம் பயமா இருக்கு 1 2 3 ஹாப்பி பொங்கல்